இன்று நாம் பார்க்கவிருப்பது அலகு 11 மற்றும் 12 சுற்றுச்சூழல் வரலாறு. கடந்த பாடங்களில் சுற்றுச்சூழல் வரலாறு எப்படி உருவாயிற்று, சுற்றுச்சூழல் என்றால் என்ன, அதை பற்றின விளக்கங்கள், காலங்கள் தோறும் சுற்றுச்சூழல் எவ்வாறு இந்திய அரசியல் அமைப்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளது, மற்ற ஆட்சியாளர்களும் எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டனர், எவ்வாறு சட்டங்கள் இயற்றப்பட்டன, என்னென்ன விவாதங்கள் சுற்றுச்சூழலில் உள்ளன என்று பார்த்தோம். இன்று பார்க்கவிருப்பது சுற்றுச்சூழல் கட்டமைப்பில் பாலினம் மற்றும் 12வது அலகில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வுக்காக அதில் விழிப்புணர்வில் பங்கு பெறக்கூடிய உலக நிறுவனங்கள் மற்றும் இந்திய இயக்கங்கள் என்ன. பாலினம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் உண்டு, ஜெண்டர் அண்ட் செக்ஸ். அப்படி என்றால் வெறுமன ஆண் பெண் என்ற அடிப்படை சரீர அடிப்படையில் மட்டும் பார்க்க கூடாது. ஜெண்டர் என்பது சமூக கலாச்சார அடிப்படையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதைத்தான் பாலினம் என்று குறிப்பிடுவர். இந்த பாலினம் பெண்கள் எவ்வாறு சுற்றுச்சூழலோடு தொடர்புடையனர், ஆண்கள் எவ்வாறு சுற்றுச்சூழலோடு தொடர்புடையனர் என்பதை விளக்கலாம். பெண்களோடு உள்ள பெண்களுக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் உள்ள தொடர்பு என்ன? 1960களில் பெண்களுக்கான சுற்றுச்சூழல் தொடர்பு உணரப்பட்டது. 1970-80களில் இது அதிகமாக உணரப்பட்டது. பொதுவாக நம்ம ஒரு வீட்டுல வேலை அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு இயற்கையோடு இணைந்த ஒரு உறவு உண்டு. வீட்டுல செடி வளர்க்கறதா இருக்கட்டும், அல்லது மற்ற விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது, தாவரங்களை மிக விருப்பத்தோட வளர்ப்பது, இதெல்லாம் பார்த்தோம்னா பெண்கள் தான் அதிகமா ஈடுபடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஒரு கரிசனை உண்டு அந்த உயிர்கள் மேலையும் அந்த தாவரங்கள் மேலையும். குறிப்பா பூக்கள் காய்கறிகள் இதெல்லாம் விளைய செய்யறதுல அவங்களுடைய பங்கு மகத்தானது. காட்டு வேலை, வயல் வேலை அப்படின்னு பார்த்தாலும் அதுலயும் பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக உண்டு. இப்ப இந்த சுற்றுச்சூழலை இவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க? அப்ப நம்ம காலகாலமா பார்க்கும்போது பெண்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அங்க செய்ய வைக்க கட்டாயப்படுத்தப்படுகிறாங்க. இத்தனை மணி நேரம் தான் வேலைன்றது கிடையாது. அவங்க வயலா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல இவங்க அதிக நேரங்களை வந்து செலவிடுறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் 1974 சுற்றுச்சூழல் இயக்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய இயக்கமே நடைபெற்றது. அதுல பெண்கள் முன்வந்து அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கினால சுற்றுச்சூழலை குறித்த ஒரு விழிப்புணர்வு இந்தியாவில ஏற்பட்டுச்சு. அடுத்தது 1980 பென்டகன் நடவடிக்கை அப்படின்னு ஒரு நடவடிக்கை, அதாவது ஐங்கோண நடவடிக்கை அப்படின்னு பேரு. இதுல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2000 பெண்கள் ஐங்கோண வடிவுல சுற்றி வளைச்சு உயிர் எதிர்ப்பு அணுசக்தி போராட, அதாவது அணு ஆயுதங்கள் பயன்படுத்துறதுனால இன்னைக்கு வந்து எப்படி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால அந்த மண்ணினுடைய வளம் எவ்வாறு தடுக்கப்படுது, அதுக்கப்புறம் அந்த மண்ணுல எந்த பொருளையும் விளைய வைக்க முடியல, அப்ப அதை குறிச்ச வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அணு ஆயுத பரிசோதனை பண்ணின பிறகு அவங்க இந்த ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அதனால வந்து ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்றத நிரூபிச்சாங்க. இந்த அணுசக்தி பொருளை பெண்களுடைய பங்களிப்பு பெருசா இருந்தது. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்புற சூழல்ல கூட பாலின அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. இப்ப தொழிலாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிக நேரம் வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறாங்க. அது மாதிரி வாழ்வாதார அடிப்படைக்கு என்ன வளங்கள் தேவையோ, உணவாகட்டும் சுகாதாரமாகட்டும் என்ன வளங்களா இருக்கட்டும், அதை வந்து கொடுக்கும்போது ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி தான் கொடுக்குறாங்க. இன்றைய சமுதாயத்துல குறிப்பா தமிழ் சமுதாயங்கள்ல, நீங்க கிராமப்புறங்கள்ல நகர்ப்புறங்கள்ல கூட வீடுகள்ல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அம்மாமார் என்ன செய்வாங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்றது கொஞ்சம் பொருளாதான் இருக்கும். அவங்க சாப்பிட்ற சாப்பாடை
கூட கொஞ்சம் நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடட்டுமே அப்படின்னு கொடுப்பாங்க. இத இன்னும் பாத்தீங்கன்னா சில வீடுகள் அந்த காலத்துல எல்லாம் வந்து பாட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்களுக்குன்னா ஒரு மீன் வச்சாங்களா அதுல உடம்பு பகுதியெல்லாம் ஆண்களுக்கு, தலையும் வாழையும் பெண்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி அதுல கூட என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து பின்பற்றப்பட்டுச்சு, இப்பயும் பட்டுட்டு இருக்கு சொல்ல சில இடங்கள்ல. ஆக அந்த என்ன வளம் தேவை, சொத்து பிரச்சனை, சொத்தா இருக்கட்டும், இயற்கை வளங்களா இருக்கட்டும், தோட்டம் துறவு எல்லாமே வந்து ஆண்களுக்கு தான் அதிக அளவுல முன்னுரிமை கொடுக்கறாங்களே ஒழிய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, சுகாதார வசதிகள், இந்த வளங்கள் விநியோகம் இதெல்லாம் வந்து சரிவர கொடுக்கப்படுறது கிடையாது. அடுத்தது உற்பத்தி வளங்கள், தொழில்நுட்ப அணுகல், இது எல்லாமே பாருங்க இதுல கூட இன்ஜினியரிங் வந்து இன்னைக்கு காலங்கள்ல தான் அதிக அளவுல வந்து பெண்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா வந்து ஆண்கள் தான் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதிகமா படிச்சாங்க. பெண்களுக்குள்ள இன்ஜினியரிங் படிச்சு என்ன செய்ய போகுது, இப்படியெல்லாம் வந்து அவங்க அதற்கு தடைகளை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஏற்றத்தாழ்வுகள் குறைஞ்சா கூட இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கதான் செய்யுது. தொழிலாளர் சந்தையில, வேலை வாய்ப்புகள்ல, தொழில் இயக்கங்கள் அதனுடைய பயிற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாலின அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஈஸியா பொம்பளை பிள்ளை தானே படிச்சு என்ன செய்ய போறாய், அவளுக்கு எதுக்கு கார் ஓட்டுறதுக்கு பழகணும், அவங்க எதுக்கு விமானம் ஓட்ட பழகணும், இப்படி இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா நம்மளுடைய சமுதாயத்துல நம்மளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உள்ள உறவை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்த உறவுகள் எவ்வளவுதான் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் இன்னைக்கு சுற்றுப்புறத்தோடு உள்ள உறவு பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை தரம் ஏன் குறைஞ்சிச்சு, ஏன் இந்த வேறுபாடுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை நேரத்தினுடைய நேரம் வந்து அதிகரிச்சுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரளால ஒரு தென்னந்தோப்புல ஒரு பெண் பணியாற்றுறாங்க, கிட்டத்தட்ட 16 மணி நேரம் அந்த தென்னை மரங்களோட தான் அவங்க செலவிடுறாங்க. நிறைமாத கர்ப்பிணி 9 மாசத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா அங்க வேலை பார்க்கறாங்க. திரும்ப அவங்களுடைய டெலிவரிக்கு ஒரு குறிப்பிட்ட அந்த மகப்பேருக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கப்படுது. பிள்ளை பிறந்து ஒரு 30 நாள் ஆன பிறகு திரும்ப அந்த வேலையை அவங்க செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய உடல்நிலை கடினமா இருந்தா கூட அவங்களுடைய வேலை நேரங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்தது, அதை குறைப்பதற்கான வழி இல்லை. இது இந்த ஒரு உதாரணம் மட்டும் இல்ல, நிறைய பெண்களுடைய நிலைமை அப்படிதான் இருக்கு அந்த தோட்டங்கள் துறவுகள்ல வேலை பார்க்குற இடங்கள்ல. அது மாதிரி வருமானம் எடுத்தோம் அப்படின்னா இப்ப கட்டட தொழிலாளர்கள் எடுத்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு வருமானம், பெண்ணுக்கு ஒரு வருமானம், இப்படி வித்தியாசமான வருமானங்கள் இருக்கு. ஊட்டச்சத்து சுகாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு செய்யணும், அவங்க வாங்கணும் அப்படின்னு ஆண்களுக்கு கொடுக்கற அளவுக்கு பெண்களுடைய அந்த வீட்டு பெண்களுடைய சுகாதாரத்துக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, தங்களை பராமரிச்சு கொள்றதுக்கு தாங்கள் செலவு செய்யறதில்ல. அடுத்தது இன்னைக்கு சமூக ஆதரவா இருக்கட்டும், வலைத்தளங்களா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஆணை எப்படி பாக்குறாங்க, பெண்ணை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப அந்த ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர முடியும். ஆணை அவங்க பாக்குறதும், பெண்களை விளம்பர பொருட்களா பாக்குறதும் காலகாலமா இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக இந்த பாலினத்திற்கும் சுற்றுப்புறத்துக்கும் உள்ள உறவு என்ன, சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களா ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சுற்றுச்சூழலை நம்ம எப்படி பாதுகாக்கலாம், அந்த சுற்றுச்சூழல்ல இருந்து கிடக்கக்கூடிய வருமானமா இருக்கும், நமக்கு வந்து நிறைய காரியங்களை சுற்றுச்சூழல் நமக்கு கொடுக்குது, அப்ப அந்த காரியங்களை எப்படி பாதுகாக்கலாம், எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல ஆணைக்காட்டிலும் பெண்கள் தான் அதிக அளவுல முயற்சி செய்யறாங்க. அந்த முயற்சியின் அடிப்படையில தான் பின்னாடி வந்த அந்த சிப்கோ இயக்கம், அப்பிக்கோ இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் வந்து பீஷ்னாய் இயக்கம், இந்த இயக்கங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஒரு காலகட்டத்துல எந்த ஒரு நாட்டுல பெண்கள் இயக்கங்கள்ல பங்கு பெறாங்களோ அந்த இயக்கம் முழுமையான ஒரு வெற்றி அடைஞ்சுதான் நம்ம சரித்திரத்துல பாக்குறோம் எல்லா விஷயங்கள்லையும். குறிப்பா அதுதான் இந்த சுற்றுச்சூழல் இயக்கங்களான சிப்கோ இயக்கம், அப்பிக்கோ இயக்கம், பீஷ்ணோ இயக்கம், இந்த மாதிரி இயக்கங்கள் எல்லாமே வந்து பெண்களுடைய
பங்களிப்பு அதிகபட்சமா இருந்தது. அதனால அது எல்லாமே வந்து வெற்றிகரமாக முடிஞ்சது. ஆக இந்த பாலின வேறுபாடுகளை தவிர்த்தா ஆண்களும் பெண்களும் சமமா சுற்றுப்புறத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா இந்த சுற்றுப்புறம் ரொம்ப தூய்மையானதாகவும் இருக்கும், நம்மளுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சுற்றுச்சூழல் இயக்கத்தினுடைய வடிவமைப்புல ஐக்கிய நாடுகள் சபை அரசு சாரா நிறுவனங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு. அப்ப சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் என்ன, வரலாற்று முக்கியத்துவம் என்ன, சுற்றுச்சூழலுடைய முக்கியத்துவம் நம்ம கடந்த பாடங்கள்ல நம்ம பார்த்தோம். அது வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் பயனுள்ள ஒரு சுற்றுச்சூழல் நமக்கு இருக்கு, நுகர்வு பயன்பாடை கொடுக்குது, நமக்கு என்னெல்லாம் வேணும் சாப்பிட்றதுக்கு, நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனை பயன்பாடுகளையும் அது நமக்கு கொடுக்குது. இலையாக, பூவாக, காயாக, கனியாக நமக்கு கொடுக்குது. பயன்பாடுள்ள ஒரு மதிப்பு மிக்க ஒரு சுற்றுச்சூழலாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது கலாச்சார பண்பாட்டு பயன்பாடாக நம்ம கடவுளுக்கு படைக்கிறதுல இருந்து, அழகுக்கு உடுத்துறதுல இருந்து, மலர்கள்லாம் மிக அழகாக நம்ம உடுத்துறதுக்கு, நம்ம தலை அலங்காரம் செய்வதற்கு மலர்கள் பயன்படுது. இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு கலாச்சாரம் பண்பாடை பேணி பாதுகாப்பதற்கும் சமயம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் நமக்கு அது ரொம்ப உதவியா இருக்கு. அடுத்தது அழகுக்காக அது வைக்கப்படுறது, மனசு அமைதியா வைச்சு கொள்வதற்கும் ரசிப்பதற்கும் நமக்கு சுற்றுச்சூழல் உதவியா இருக்கு. இப்படிப்பட்ட சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கு. அப்ப இந்த சுற்றுச்சூழல்ல மூணு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கையின் கருத்து, நேரம் மற்றும் இடத்துடன் அதனுடைய இயக்கவியல். அது இயற்கையா அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த என்ன இடத்துல நம்ம இருக்கோமோ அதை வந்து நம்ம நல்லா சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்கு இயற்கை நமக்கு அனுகூலங்களை கொடுக்குது. கடல் பகுதின்னு எடுத்தோம்னா அது இயற்கையா உருவாக்கப்பட்டது. அந்த கடல் பகுதியில அதற்குரிய உயிரினங்கள், அதற்குரிய தாவரங்கள் நம்ம ரசிக்கிற விதத்துல இருக்கு. அடுத்தது மனிதர்கள் மற்றும் அவங்களுடைய சுற்றுப்புற சூழல்ல, அதாவது நிலம், நீர், வளிமண்டலம்னு சொல்றோம், இது நமக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு உந்துதல். அதை பார்க்கணும், அந்த உயிர்கோளத்தின் மீது நம்ம கவனம் செலுத்தணும், இந்த தாவரம், இந்த விலங்கு, இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுதான். அடுத்த விஷயம், அதை குறிச்ச மக்களோட கருத்து என்ன, அவங்களோட அதை எப்படி அணுகுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்கு, அந்த சுற்றுச்சூழலை எவ்வாறு நம்ம பாதுகாக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியத்துவம் நமக்கு இருக்கு. அடுத்தது இந்த சுற்றுச்சூழலுக்கும் மனிதர்களுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன. முதல் தொடர்பு தலையீடு அல்லது மாற்றி அமைக்கிறது. இயற்கையா இருக்கிற விஷயங்களை மாற்றி அமைக்கிறது மனிதன். இன்னைக்கு ஏன் வந்து ஒரு அழகா ஒரு படத்துல போட்டிருப்பாங்க, அந்த கும்கி யானைகளை பத்தின ஒரு கதையை நல்லா ஒரு படத்துல போட்டிருப்பாங்க. ஏன் அந்த யானைகள் ஊருக்குள்ள வருது, காட்டுக்குள்ள போய் நீங்க வீடை கட்டினீங்க அதோட இடத்துல, அப்ப அது என்ன செய்து உள்ள வருது. அப்ப மனிதர்கள் என்ன செய்யறாங்க, போய் ஆக்கிரமிப்பு செய்யறாங்க. அந்த விலங்குகளுடைய இடங்கள்ல போய் தங்களுடைய கூடாரங்களை போடுறது, அடுத்ததா அணைகள் கட்டுறாங்க, பாலங்கள் கட்டுறாங்க, இருப்பு பாதைகள் போடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கு, அந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது. ஒரு அணை கட்டும் போது எத்தனை லட்சம் மக்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும், எவ்வளோ இடங்கள், எவ்வளோ ஹெக்டேர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு தான் அங்க அணைகள் ஏற்படுத்தப்பட முடியும். ஏன்னா நீர்பிடிப்பு பகுதி, அப்ப அதை சுற்றி இத்தனை கிலோமீட்டருக்கு வீடுகள் இருக்கக்கூடாது. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்களை மனிதர்கள் இழந்து போறாங்க. அவங்க ஒரு அழகான இயற்கை சூழ்நிலையில வாழ்ந்திருந்திருக்கலாம், ஆனா அது எல்லாமே வந்து மனிதன் மாற்றி அமைக்கிறான். பாலங்கள் கட்டும் போதும் அதேதான், மனிதனுடைய தலையீடு. இப்ப பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். கடந்த முறை சொன்ன மாதிரி ராமேஸ்வரத்துல பாலம் கட்டினாங்க அப்படின்னா அந்த பாலம் கட்டும் போது எத்தனை உயிர்களுக்கு அது இடையூறாக இருந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு வேற வழி இல்லை, தொழில்நுட்ப வசதியின் பெருக்கத்துல நம்மளுடைய நவீன வசதிகளுக்காக நம்ம கட்டிதான் ஆகிறோம். ஆனா அந்த இயற்கை சூழல் மாற்றி அமைக்கப்படுகிறது. ரெண்டாவது, மனிதர்கள் சில இடங்கள்ல சுற்றுச்சூழலை தழுவி வாழ்றாங்க. வேற வழி இல்லை, இந்த சுற்றுச்சூழலோட ஒத்து போனாதான் நமக்கு அடிப்படை தேவைகள் கிடைக்கும். அதாவது நமக்கு உணவு கிடைக்கும். இப்ப ஒரு டீ வேணும் அப்படின்னா அவங்க அந்த இங்கெல்லாம் எங்க நினைச்சாலும் பயிரிட முடியாது, அந்த மலைப்பகுதிகளில் தான் அந்த டீ என்ன செய்ய முடியும்.
அவங்க உற்பத்தி செய்ய முடியும், அதை தயாரிக்க முடியும். அப்ப அதுக்கு ஏற்ற சூழ்நிலையில வாழ மனிதர்கள் தங்களை பலப்படுத்தி கொள்றாங்க. ஒரு வெள்ளப்பூடு கிடைக்குது, அல்லது கேரட், சௌச்சௌக்காய், இந்த மாதிரி சீமை கத்திரிக்காயின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கள்லாம் கிடைக்கணும்னா அந்த மலைப்பகுதியில மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அதை இங்க எடுத்துட்டு வந்து அவங்களால விவசாயம் செய்ய முடியாது. அப்ப அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தன்னை தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக மனிதர்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொள்றாங்க. இப்போ ஒரு மலைவாச ஸ்தலங்கள், அந்த மலைவாச ஸ்தலங்களுக்கு போறாங்க, அங்க போய் அங்க கடைகளை போடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு சுற்றுச்சூழலை மனிதர்கள் ரசிக்க வர்றாங்க. அப்ப அந்த ரசிக்க வர்ற இடத்துல கடைகளை போட்டு அவங்க வாழ்றாங்க. அவங்க எங்க இருந்தனாலும் பெரிய நகரங்கள்ல இருந்து போய் குடியேறி இருக்கலாம். அப்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை வந்து மாற்றி கொள்றாங்க. மூணாவது, இந்த மனிதர்கள் எப்படி தொடர்பு வச்சிருக்காங்கன்னா, சுற்றுச்சூழலை சார்ந்திருத்தல். எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து சுற்றுச்சூழலதான் சார்ந்திருக்கோம். சாப்பிட்ற சாப்பாடு, நிழலுக்கு மரம், தண்ணி வேணுமா நமக்கு நிலத்தடி நீர், வேற என்னென்ன வளங்கள் வேணுமோ அத்தனை வளங்களுக்கும் நம்ம சூழ்ந்திருக்கிற சூழலை தான் நம்ம வந்து சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அப்ப இந்த சுற்றுச்சூழல்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள், முதல் விஷயம், நம்ம மனிதர்கள் தலையிட்டு சுற்றுச்சூழலோடு ஒரு உறவு வச்சிருக்கிறாங்க. அது பாதிப்புக்குரிய உறவா தான் இருக்கு. எத்தனை பேர் மரத்தை தண்ணி ஊற்றி வளர்க்குறாங்க, எத்தனை பேர் அதை வளர்றதுக்கு இடையூறு இல்லாம இருக்காங்க. வெட்டாம இருந்தாங்கனாலே அதுவே பெரிய விஷயம் அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புல. அப்ப தலையிட்டு மனிதன் மாற்றி அமைக்கிறான். இன்னொரு விஷயம், அவன் தழுவி தன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு அதோட ஒத்து போகிறான். அடுத்தது சுற்றுச்சூழலை சார்ந்திருக்கிறான். ஏன்னா வேற வழி இல்லை, இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற நன்கொடைகள் தான் அவனுக்கு உணவாக, நீராக, மற்ற வளங்களாக பயன்படுது. சரி, இந்த கட்டமைப்பு எப்படி இருக்கு, இந்த சிவில் சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சில நிறுவனங்களாக அமைச்சு இந்த சிவில் சமூகம் இருக்கு. முறைசாரா நிறுவனங்கள், முறையான நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட சமூகம், பதிவு செய்யப்படாத சமூகம், இப்படி பல்வேறு சமூகங்களா இது இருக்க ஆரம்பிக்குது. இதுல இந்த மாநில நிதி அல்லது தனியார் நிதி சரியான விதங்கள்ல வந்து கொடுக்கப்படணும். அப்ப இது எப்படி கொடுக்கப்படணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு. அந்த 5 விதமான சட்டங்களின் அடிப்படையில சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னா, அந்த சட்டத்துக்கு, அந்த சட்டத்திற்கென்று, அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொள்வதற்கு 5 விதமான சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமூக சட்டம் 1860 ஏற்படுத்தப்பட்டுச்சு, கூட்டுறவு சங்க சட்டம் 1912 ஏற்படுத்தப்பட்டுச்சு, தொழிற்சங்க சட்டம் 1926 இயற்றப்பட்டுச்சு, 1956 நிறுவன சட்டம், அதுல பிரிவு 25 லாப நோக்கமற்ற செயல்பாடுகள் அந்த சட்டம், அடுத்தது இந்திய அறக்கட்டளை சட்டம் 1982 இயற்றப்பட்டுச்சு. இதன் வழியாக பல்வேறு நிதி அவங்களுக்கு திரட்டுவதற்கு உதவியா இருந்தது. சரி, இந்த தன்னார்வ சங்கங்கள் எப்படி வந்து இந்த சுற்றுச்சூழல்ல தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தன்னார்வ நிறுவனங்களுக்கு ஒரு ஆசை இயற்கையை எப்படியாவது பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, உள்ளுள்ள அரசியல் அமைப்பு, அதனுடைய அளவு என்ன, கட்டுப்பாடு என்ன, சுதந்திரம் என்ன, அந்த என்ன காரியத்தை அவங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அது எந்த இடங்களை அவங்க பாதுகாக்க நினைக்கிறாங்க, அந்த தன்னார்வ சங்கங்களுக்குள்ள ஒரு நெருக்கம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கத்தொகை, இதை சரி செய்தா, இந்த சுற்றுப்புறத்தை சரி செய்தா யார் பயனடைகிறாங்க, இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்க பாக்குறாங்க. அப்ப இந்த தன்னார்வ செயல்பாடுகளுக்கு ஒரு சங்கத்தின் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பரஸ்பர உதவி. யாருக்கு உதவி செய்யறோம், நம்மளுடைய சமூகத்துக்கு உதவி செய்யறோம், அந்த பரஸ்பர உதவி. பரோபகாரம் அப்படின்னா, அவங்களால எந்த எல்லைக்கு போய் உதவி செய்ய முடியுமோ, அது மதம் சாராத அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு கூடிய, வணிக சங்கங்களுடைய ஆதரவோடு கூடிய அந்த செயல்பாடுகளை இவங்க செய்யறாங்க. அடுத்தது இந்த சுற்றுச்சூழல் திட்டம்.
எல்லாரும் கொடுத்துட முடியாது சுற்றுச்சூழல் திட்டத்தை. ஏன்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்கவுங்களுக்குன்னு சொல்லி சில திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க. மலைப்பகுதிகளெல்லாம் இப்ப பார்த்தோம்னா நெகிழி பயன்பாடு கிடையாது. நெகிழி பயன்பாடு கிடையாது, நம்மளை பரிசோதிச்சு தான் அனுப்புறாங்க. ஆனாலும் இந்த நெகிழிய வந்து பயன்படுத்த தான் செய்கிறாங்க. சிறிய மைக்ரான் அளவு காகிதங்களை பயன்படுத்தி நெகிழியிலேயே அவங்க செய்கிறாங்க. ஆனா இந்த சுற்றுச்சூழலை எப்படி நாடுகளை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுல நம்மளுடைய தலையாய இடம் யாருக்கு அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு, யுஎன்ஓ, ஐநா சபைன்னு சொல்லுவோம். இந்த ஐநா சபை எப்ப உருவாக்கப்பட்டுச்சு? அக்டோபர் 24, 1945 இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டுச்சு. ஏன் இந்த சபையை உருவாக்குனாங்க? ஏன்னா உலகம் அப்ப ஒரு அணு ஆயுத போர்ல ரொம்ப தாக்கப்பட்டு மனிதர்கள் ஒருவர் ஒருவர் அடித்து நாடுகள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டு பல உயிர்களை பலி வாங்குச்சு. அப்ப அத்தனை உயிர்களை இழந்து போன ஒரு சூழ்நிலையில உலகத்தை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்காக சில மாநாடுகளும் நடத்தினாங்க. ஆம்ஸ்டர்டாம் மாநாடு, யால்டா மாநாடு, சான் பிரான்சிஸ்கோ மாநாடு, பிரகடனம், இப்படி பல விஷயங்களை அவங்க வந்து நடத்தி முடிவா இறுதியா ஒரு உலகத்திற்கான அமைதி அமைப்பு தேவை, சமாதானத்திற்கான ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. ஒரு நாடு ரெண்டு நாடு இல்லை, 51 நாடுகளுடைய ஒப்புதலோட இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு 193 உறுப்பினர்களோட ஐக்கிய நாடுகள் சபை சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சில முக்கியமான குழுக்களும் கிளை குழுக்களும் இருக்காங்க. இதுல ஒரு குழு என்ன செய்யறாங்க அப்படின்னா சுகாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத, சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத தங்களுடைய தலையாய கடமையாக வச்சிருக்காங்க. அதற்கான மாநாடுகள் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம புதிய கட்டளைகளை கொடுத்து அதை நாடுகளை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க செய்யறாங்க. அந்த ஐக்கிய நாடுகளுடைய ஒரு பணியாக சுற்றுச்சூழல் திட்டம், யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் அப்படின்னு அதை கொண்டு வராங்க. இந்த திட்டம் எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கென்யால உள்ள அதனுடைய தலைநகர் நைரோபியில தலைமையகம் அமைக்கப்பட்டு 1972 ஒரு உலக அமைப்பாக, சர்வதேச அமைப்பாக இது உருவாக்கப்பட்டுச்சு. இது இந்த யுஎன்இபின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. என்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல காற்று, காற்று எப்படி மாசுபடுது, அந்த மாசுபாட்டை எப்படி தடுக்கலாம், ஒவ்வொரு நாடும் அதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்தது நீர், உயிரியல் பாதுகாப்பு, உயிரினங்கள் எப்படி இருக்கு. அடுத்தது நகரங்கள், நகரத்தினுடைய வாழ்க்கை முறைகள், ரசாயன மற்றும் கழிவுகள், இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த பிரச்சனையை எப்படி வந்து அவங்க கையில எடுத்து சரிப்படுத்துறாங்க, என்ன மாதிரி இருக்கு சூழ்நிலை அப்படிங்கிறத அவங்க பார்த்து அதற்கேற்ற தீர்வுகளை ஆலோசனைகளாக கொடுக்குறாங்க. காலநிலை நடவடிக்கை, பேரழிவு மற்றும் மோதல்கள், சுற்றுச்சூழல் மற்றும் பல் உயிர், கல்வி மற்றும் சுற்றுச்சூழல், ஆற்றல் பிரித்தெடுத்தல், பரிசீலனையில் உள்ள சூழல், சுற்றுச்சூழல் உரிமைகள் மற்றும் நிர்வாகம், காடுகள், பாலினம் மற்றும் சுற்றுச்சூழல், என்ன பிரச்சனை இருக்கு, ஆண்கள் ஏன் வந்து சுற்றுப்புறத்தை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை இவங்கள்ட்ட அப்படின்றதெல்லாம் இவங்க பாக்குறாங்க. பசுமை பொருளாதாரம், பெருங்கடல் மற்றும் கடல், வளன் திறன், தொழில்நுட்பம், போக்குவரத்து மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னா இப்ப இருக்கிற சுற்றுச்சூழலையாவது நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இவ்வளோ நாள் இருந்துச்சு, இனி வந்து நம்ம என்ன செய்யணும், அதை இன்னும் சிறப்பா பாதுகாக்கணும், அதுக்கு என்ன அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. அப்ப இந்த யுஎன்இபி இந்த திட்டங்கள் எல்லாம் மனதில் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதனுடைய நோக்கம் என்னவா இருக்கு, எதை அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா என்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு இன்னைக்கு சுற்றுப்புற சூழலுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து புவி வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் புவி வெப்பமாகிக்கிட்டே கொண்டே இருக்கு, பனிப்பாறைகள் உருகுது அதனால நீரினுடைய அளவு கூடுது, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சில ஓசோன் படலம் அதுல ஓட்ட ஒழுக ஆரம்பிச்சிருச்சு, அதனால வெப்பம் வந்து ஒரு பக்கம் அதிகமா
தாக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் இருக்கு. இந்த அச்சுறுத்தலை எதிர்த்து போராடணும், இந்த சுற்றுப்புற சூழலுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை குறைக்கணும். அப்ப யார் நாடுகள்ல சுற்றுச்சூழலுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்கோ அங்க என்ன செய்யறாங்கன்னா, இவங்க அறிவுறுத்துறாங்க, இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை, இதை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப 50 வருஷம் ஆயிடுச்சு. எல்லா நம்மளுடைய புவி கோளத்தினுடைய ஆரோக்கியத்துக்கும் எல்லா பகுதிகள் எல்லா நாடுகளுக்கும் இது வந்து ஆதரவாக வாதாடுகிறாங்க. அது மட்டும் இல்லாம கார்பன் டை ஆக்சைடு ஏன் அதிகமா வருது, ஏன் அதிகமா சுரக்குது, அந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா சுரக்கிறதுனால என்ன கெடுதல் மனிதர்களுக்கு, ஆக்சிஜன் சுரக்கிறத எப்படி அதிகப்படுத்தலாம், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த உலகத்துக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்ட அணுகுமுறைய அது வழங்குது. இந்த சுற்றுச்சூழல்ல ஐக்கிய நாடுகள் சபையை தவிர பல சர்வதேச நிறுவனங்களும் சிவில் சமூக அமைப்புகளாக கடுமையா உழைக்கிறாங்க. ஐக்கிய நாடுகள் சபை உலக அளவுல இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச சபை. இது மட்டும் இல்ல, இந்த தொழில் சார்ந்த அரசு நிறுவனங்கள், இதை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, தொழில் சார்ந்த அரசு நிறுவனங்கள் அல்லது மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள், என்ஜிஓ அப்படின்னு சொல்லுவோம். இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல தன்னை ஈடுபடுத்தி கொள்றாங்க. முதலாவது பார்த்தோம்னா அரசாங்க நிறுவனங்கள், இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த அமைப்புகள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கத்திட்ட இதை இப்படி செய்தோம்னா நம்மளுக்கு உணவு பற்றாக்குறை வராது, இதை வந்து இப்படி ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க உலகத்தினுடைய ஒரு நிகழ்வுகள்ல தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. அதாவது நேரடியாக அரசாங்கங்களோடு தொடர்பு உடைய ஒரு நிறுவனம், ஐரோப்பிய பொருளாதார சமூகம், ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான அமைப்பு. இந்த அரசாங்க நிறுவனங்கள்ல இன்னும் சில நிறுவனங்களும் முழு முயற்சி எடுத்து பாதுகாக்கிறாங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO, ஐக்கிய நாடுகளின் தொழில் வளர்ச்சி அமைப்பு UNIDO, ஐரோப்பியாவிற்கான ஐக்கிய நாடுகளின் பொருளாதார ஆணையம் ECE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசு நிறுவனங்கள் தவிர அரசு சாரா நிறுவனங்கள் இருக்காங்க, ஆனா அவங்க வந்து தொழில் சார்ந்த நிறுவனங்கள். அவங்க யாரு, பீரோ இன்டர்நேஷனல் லா ரெக்யூபரேஷன் பிர் அப்படின்னு சொல்லுவாங்க, OECD அப்படின்ற வணிக மற்றும் தொழில் ஆலோசனை குழு, வணிகம் மற்றும் தொழில் ஆலோசனை குழு, இவங்க வந்து அரசு சாரா நிறுவனங்களாக இருக்கு. இன்னும் சர்வதேச வர்த்தக சபை ICC, சர்வதேச சுற்றுச்சூழல் பணியகம் இன்டர்நேஷனல் எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ, ஐரோப்பாவினுடைய தொழில்துறை பணியாளர் கூட்டமைப்பு ஒன்றியம், இவங்க எல்லாமே எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம்மளுடைய வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுல முக்கிய கவனம் செலுத்துறாங்க. மூணாவது வகை தொழில்துறை, அரசு சார்ந்த நிறுவனம், அடுத்து தொழில் சார்ந்த அரசு நிறுவனம், மூன்றாவது வகை தொழில்துறை. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, கூழ், காகிதம் மற்றும் பலகை இந்த தொழில்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களுடைய ஐரோப்பிய கூட்டமைப்பு CPAC அப்படின்னு சொல்லுவாங்க, ரசாயன உற்பத்தியாளர்கள் கூடிய கூட்டமைப்பு ஐரோப்பிய கவுன்சில் CEFIC, இந்த அமைப்புகள் மூன்றாவது வகை. வேளாண் ரசாயன பொருட்களின் உற்பத்தியாளர்களின் தேசிய சங்கம் GPAP, சர்வதேச குழு, சர்வதேச பெட்ரோலிய தொழில்துறை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம், சர்வதேச இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் IISI, இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அவங்கள வந்து கவனித்து கொண்டே இருந்து எப்படி நாடுகள் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த வகையில வந்து இன்னொன்று பார்க்கிறோம், சர்வதேச முதன்மை அலுமினிய நிறுவனம் இப்பாய், முன்னணி வளர்ச்சி சங்கம் LDA, வியால் நிறுவனங்களுடைய சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கியத்திற்கான ஐரோப்பிய அமைப்பு, பாதுகாப்பு குழிவு CONCAVE அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்புகள் எல்லாமே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. அடுத்தது பசுமை அமைதி இயக்கம். பசுமை அமைதி இயக்கம் அப்படின்னா என்ன, ஒரு சின்ன குழுவினர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு இது ஒரு குட்டி கதை, வெற்றி கதைன்னு சொல்லலாம்.
எப்படி வந்து பசுமையை நம்ம அமைதியா பாதுகாக்கலாம் அப்படிங்கறதா இதனுடைய கான்செப்ட், அதாவது கருத்து. இந்த இயக்கத்துல பாருங்க, பசுமை அமைதியான ஒரு உலக நடவடிக்கை, இதுல யாரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா யூனிடேரியன் திருச்சபை நேரடியா இதுல ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த இயக்கம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா 1971 கனடா நாட்டு பகுதியில தொடங்கப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த அமைப்பின் மூலமாக கிரீன் பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சாரம், பசுமையா எப்படி வச்சுக்கிறது, பசுமையா சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இது. அதன்படியாக பெருங்கடல் மற்றும் கடலில் பகுதிகளில் அழிந்து வரக்கூடிய இனங்களை என்ன செய்யறாங்கன்னா பாதுகாக்கிறாங்க. நட்சத்திர ஆமைனா நம்ம வந்து பாதுகாக்கப்படாத ஒரு பொருள், அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இனங்களை, கடல் இனங்களை இவங்க பாதுகாத்து வைக்கிறாங்க. 1970 பசுமை அமைதி இயக்கம் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதன் மூலம் தொடங்கப்பட்டது. இந்த பசுமை அமைதி இயக்கம் கடல் வாழ் உயிரினங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதை சுற்றி, அதாவது கடலை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சீர்கேடுகள் எல்லாத்தையும் கண்டித்து உணர்த்துறதா இருந்துச்சு. அடுத்து இது அலாஸ்காவினுடைய ஆம்சிப்கான் ஒரு தீவுக்கு போறாங்க. அந்த தீவு கனடா பக்கத்துல இருக்கிற தீவு, அதுல 3000 மேற்பட்ட ஒரு கடல் உயிரினங்களை தடுக்கணுன்றதுக்காக சிறிய குழு என்ன செய்யறாங்கன்னா மக்கள் தேடி நிலத்தடி அணுபரிசோதனை தளத்துக்கு போறாங்க. அங்க போய் அங்க போராட்டம் வந்து செய்யறாங்க. எப்ப அப்படின்னா அங்க வந்து அமெரிக்கால அணுபரிசோதனை நிறைய இடங்கள்ல செஞ்சாங்க. ஒரு இடம் எது அப்படின்னா இந்த ஆம்சிக்கா தீவு. அப்ப அந்த தீவுல போய் இந்த நிலத்தடி எப்படி இருக்கு, மண் எப்படி இருக்கு, மண் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க வந்து பேசி இத போராட்டம் பண்ணி நிப்பாட்டணும். ஏன்னா இந்த கடல் உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த போராட்டம் வந்து முழுமையா வெற்றி பெறல, வெற்றி பெறாம அது பாதியிலே நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்ப இந்த இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அப்ப இந்த பசுமை அமைதி இயக்கத்தை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல இந்த விஷயங்கள், அதாவது குறிப்பா காடுகளை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் தேவைப்பட்டது. இப்ப காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சுற்றுச்சூழல்ல ஒரு முக்கிய அங்கம் காடுகள். இந்த காடுகள் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய பொருள் கிடைக்காது. நிறைய ஃபர்னிச்சர் செய்யக்கூடிய மரப்பலகைகள் எதுவும் நமக்கு கிடைக்காது. விலங்குகள் நிம்மதியா வாழ முடியாது. அப்ப இந்த காடுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்கள்லாம் உண்டு. இந்த காடு இல்லை அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலுடைய ஒரு அங்கம் இழந்து போயிடும். காடுகளை நம்ம 4 வகைகளாக பிரிக்கிறோம். மிதமான காடுகள், வெப்பமண்டல காடுகள், ஊசி இலையுள்ள காடுகள் மற்றும் மழைக்காடுகள் அப்படின்னு பிரிக்கிறோம். மழைக்காடுகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், மழை நிறுத்த முடியாது. அது மாதிரி வெப்பமண்டல காடுகளை எப்பயுமே வெப்பம் அதிகமாக இருக்க தான் செய்யும். அப்போ இந்த பல்வேறு விதமான காடுகளில் விதவிதமான உயிரினங்கள் வாழுது. குளிர் பகுதிகளில் இருக்கிற காடுகளில் இருக்கிற விலங்குகளும் மரங்களும் தாவரங்களும் வெயில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வராது. ஆக இந்த காடுகள்லையும் வித்தியாசம் உண்டு. அவைகளும் நமக்கு வித்தியாசமான பொருட்களை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த காடுகள்ல நமக்கு என்னதான் பயன்பாடு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வளிமண்டலத்துல ஆக்சிஜன் விகிதத்தை நமக்கு சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த காடுகள் இருக்கு. அதாவது நமக்கு வந்து வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், சிலிக்கான், ஆர்கான் இப்படி பல வாயுக்கள் உண்டு. இதுல ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம மனிதர்கள் சுவாசிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்றோம். அது 21% தான் இருக்கு. ஆனா அதுக்கு அதிகமான சதவீதத்துல இருக்கக்கூடிய மற்ற வாயுக்கள் நம்மளுக்கு வந்து அதிகரிக்கும் போது ஆக்சிஜனுடைய அளவு குறைக்கப்படும். அப்ப இந்த ஆக்சிஜன் அளவு குறையுது அப்படின்னா மனிதர்களுக்கு சுவாச கோளாறுகளும் சுவாச பிரச்சனைகளும் ஏற்படும். அப்ப இந்த ஆக்சிஜன் அளவை சரிவிதமா வைக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு குறைக்கப்படணும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கணும். இப்போ அந்த ஆக்சிஜனை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யறது, நம்ம இந்த மரங்களை வளர்க்கும் போதுதான் ஆக்சிஜன் நிலைப்படுத்தப்படும். அடுத்தது மழை மற்றும் ஆவியாதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துதல். இந்த காடு இல்லை அப்படின்னா அதிகமா நீர் ஆவியாவி போய் நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதே மாதிரி மழை நமக்கு சரிவர இருக்காது. இந்த காடுகள் இருக்கிறதுனால நமக்கு அதிக மழை விகிதம் ஏற்படுத்தப்படுது அண்ட் நீர் வந்து ஆவியாவது தடுக்கப்படுகிறது.
அளவான நீர் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுது. நமக்கு ஒரு நீர், நிலத்தடி நீர் பெருகுவதற்கு இந்த காடுகள் முக்கிய பங்கா வகிக்கிறாங்க. அடுத்து அதிகமான மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் இருக்கு, இந்த மரங்கள் மரங்களுடைய வேர்கள் அதிகமா மண்ணை பிடிச்சு நிப்பாட்டுறதுனால மண் அரிப்பு தடுக்கப்படுது. சில நேரங்கள்ல இந்த காட்டு பகுதிகளில் பார்த்தோம்னா மழை பெஞ்சு தண்ணி அடிச்சுட்டு வரும். இப்ப அடிச்சுட்டு வந்தா கூட இந்த மரங்கள் உறுதியா நிக்கிறதுனால அந்த மண் அரிக்கப்படாதபடி தடுக்கிறது இந்த காடுகள். அது மட்டும் இல்ல, காட்டுல இருந்து நமக்கு நிறைய உணவு, குறிப்பா வந்து தேன் மிளகு இந்த மாதிரி சில காட்டுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் அதிகமா நமக்கு கிடைக்கிறது. மூலிகைகள் நிறைய நோய்களுக்கு மருந்தா மூலிகைகள் பயன்படுது. அழகுக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்களா இந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுது. அப்ப அந்த மூலிகைகளும் வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்குரிய மூலிகைகள் அதுவும் நமக்கு வந்து போதுமான வளங்களை காடுகள் மட்டுமே நமக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த காடுகள் இவ்வளோ பயன்பாடுள்ள காடுகளா இருக்கு, அவற்றை பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமையா இன்னைக்கு இருக்கு. அப்ப இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கங்கள் என்னென்ன, இது உலக அளவுல ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு மனிதன் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் பார்த்த பல்வேறு விஷயங்கள், அதாவது மண்ணரிப்பு, இயற்கையா வந்த பேரிடர்கள், பூமி எதிர்ச்சி, நில அதிர்வு, வெள்ளம், பஞ்சம், இதெல்லாமே வந்து சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்காததுனாலதான் ஏற்பட்ட விளைவு அப்படிங்கறத அவங்க உணர்ந்தாங்க. அதனால பல்வேறு இயக்கங்கள் மூலமா சுற்றுச்சூழலை பாதுகாக்க தலைப்பட்டாங்க. முதலாவது வனவிலங்கு பாதுகாப்பு சங்கம் அமெரிக்காவில தொடங்கப்பட்டுச்சு 1895. வனவிலங்குகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, அவை வேட்டையாடப்படுகின்றன அப்படின்ற அந்த ஒரு கருத்து அதிகமா பெருக ஆரம்பிச்சதுனால இந்த காட்டு விலங்குகளை பாதுகாக்கணும், சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி இப்படிப்பட்ட விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்தது விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் சர்வதேச கேம்பிரிட்ஜ் 1903 விலங்கினங்களையும் தாவரங்களையும் பாதுகாப்பதற்காக எப்படி வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஒரு அறிவுபூர்வமான பல்கலைக்கழகமா இருக்கோ, அதே போல இந்த விலங்கினங்களையும் தாவரங்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போன்ற அமைப்பு இருக்கணும்ன்றதுனால இவங்க 1903 இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை தொடங்குறாங்க. அடுத்தது தேசிய வரலாற்று டானிஷ் அமைப்பு 1911 நம்ம நாட்டில் வந்து குடியேறின டானிஷ் இன மக்கள் இங்கே வந்து ஒரு வரலாற்று அமைப்பை ஏற்படுத்தி சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு நினைச்சாங்க. அவங்க கொண்டு வந்த அமைப்பு தான் இது. அடுத்தது வெட்லாண்ட் இன்டர்நேஷனல் நெதர்லாந்துல தொடங்கப்பட்டது 1937. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிதியம் அமெரிக்கா போட்டது 1967. போக்குவரத்து பாதுகாப்பு திட்டம் 1976 தொடங்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைய நிலைமையில அது வந்து தேவையான பாதுகாப்பை மட்டும்தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க, முக்கியமான போக்குவரத்து பாதுகாப்பை மட்டும்தான் கொடுக்குறாங்க. உலக வள நிறுவனம் அமெரிக்கால தொடங்கப்பட்டது 1982. அடுத்தது மலைக்காடு அலையன்ஸ் அமெரிக்காவில 1987 தொடங்கப்பட்டுச்சு. நிலையான ஆற்றலுக்கான சர்வதேச அமைப்பு டென்மார்க்ல 1992 ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது கிரீன் கிராஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜெனீவாவில் தொடங்கப்பட்டது 1993. இது போக இன்னும் நிறைய இயக்கங்கள் நம்ம பார்க்க முடியும். அந்த இயக்கங்களும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு முழு முயற்சி எடுக்கிறாங்க. எர்த் சார்ட்டர் முன்முயற்சி என்ற அமைப்பு 2000, சுற்றுச்சூழலுக்கான சமூகம் இங்கிலாந்து நாட்டில் 2004, காலநிலை ரியாலிட்டி திட்டம் வாஷிங்டன் பகுதியிலையும், திட்ட பசுமை உலக சர்வதேச சங்கம் 2022 நமக்கு பார்க்கிறோம். இந்த அமைப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட இயற்கையை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஏற்படுத்தப்பட்டவங்க. சரி, இதெல்லாம் வந்து உலக அளவுல ஏற்படுத்தப்பட்டது. இந்த உலக அளவுல இவங்க கொண்டு வந்து
எப்படி இந்த உலக அளவில சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், காலநிலையை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு புவி வெப்பமயமாதல்னால பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சமுதாயமா நம்ம இன்னைக்கு இருக்கோம். அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா ஒரு நாடு மட்டும், ஒரு கை தட்டுனா ஓச வராது. அதனால ஒரு நாடு மட்டும் முயற்சி எடுத்தா பாதிப்பு வந்து சரி செய்ய முடியாது. அப்ப உலகம் முழுவதுமாக நம்ம ஒரு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னா மட்டும்தான் அந்த மக்கள் உணர்ந்து ரியோ டி ஜெனிரோ மாநாடு, புவி உச்சி மாநாடு இங்கெல்லாம் வந்து இதே நோக்கமா வச்சு அவங்க நடத்தினாங்க. அப்ப அந்த குறிப்பிட்ட இயக்கங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து ஒரு திட்டம் தயாரிக்கும் போது அந்த திட்டம் வெற்றியுள்ள திட்டமா மாறும். அடுத்தது, இந்தியாவில் சுற்றுச்சூழல் இயக்கங்கள் எப்படி இருக்கு? அரசாங்கம் சாராத நிறுவனங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்கள். அரசாங்கம் தன்னுடைய பகுதியாக ஒரு தொகையை கொடுக்குறாங்க, சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான முயற்சிகள் கொடுக்குறாங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம சுற்றுச்சூழல் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு 100%க்கு 100% தூய்மையா இருக்கு நம்ம சொல்ல முடியாது. சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆக இந்த சுற்றுச்சூழல் இயக்கங்கள்ல நம்மளுடைய அரசாங்க நிறுவனங்கள் முதல் பகுதியா வகிக்கிறாங்க. அவங்களால ஆன உதவிகளை அரசாங்கத்துக்கு செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க. அடுத்தது என்ஜிஓ அப்படின்னா அரசாங்கம் சாராத நிறுவனங்கள், அவங்களும் நம்ம சுற்றுச்சூழல்ல அதிகமா இருக்காங்க, இருந்து சூழலை பாதுகாக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல படிச்சுட்டு வந்த பிள்ளைங்க ஆரம்ப காலங்கள்ல இருந்து இந்த சுற்றுச்சூழலை குறித்த விழிப்புணர்வை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதை படிச்சுட்டு வந்த பிள்ளைங்க அந்த விழிப்புணர்வை பயன்படுத்துறாங்க, வாழ்க்கையில அபியாசப்படுத்தி அந்த சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முழு முயற்சிகளை எடுக்கிறாங்க. இதுல நம்ம பாக்குறோம், இந்த என்ஜிஓக்கள் அவங்களுடைய ஆதரவுல அவங்க இந்த இயக்கங்களை நடத்துறாங்க. இந்த இயக்கங்களை முன்னிறுத்தி நடத்துறவங்களுக்கு இவங்க தங்களுடைய ஆதரவுகளை கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சில இயக்கங்களை பார்க்கலாம். பிஷ்னோய் இயக்கம், பிஷ்னோய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மலைவாழ் ஜனங்கள். இவங்க தெஹ்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், இந்த மரம் வந்து அவங்க ஒரு புனித மரமா கருதுனாங்க. அப்போ இருந்த அவங்களுடைய அரசனா 18ஆம் நூற்றாண்டுல அந்த அரசன் என்ன செய்யறாரு, இந்த மரங்களெல்லாம் வெட்டிட்டு வாங்க, அங்க ஒரு அரண்மனையை கட்டணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அதிகாரிகளை அனுப்புறாரு. அப்படி போகும் பொழுது அங்க இருந்த அந்த பெண் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் வந்து என்ன கொன்னுட்டு தான் நீங்க இந்த மரத்தை வெட்ட முடியும் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குறாங்க தன்னுடைய கை குழந்தைகள் 3 பேரோட. இதை பார்த்த மற்ற தாய்மார்களும் அவங்க வட்டமாக மரங்களை கட்டி கொண்டு போராட்டம் செய்யறாங்க. அதனால அரசன் அந்த முடிவை கைவிட்டு 30 வருடங்களுக்கு இங்க எதுவும் செய்யப்படாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையும் கொடுத்துடுறாரு. அடுத்தது சிப்கோ இயக்கம். இது நடந்தது பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு சம்பவம். இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா, இங்கேயும் அவங்க மரங்களை கட்டி தழுவி அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. அமிர்தா தேவி அப்படிங்கிறவங்க தன்னுடைய குழந்தைகளோடு போராட ஆரம்பிக்கிறாங்க. சில பெண்களும் இவங்களோட சேர்ந்து மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு போராடின ஒரு இயக்கம் தான் சிப்கோ இயக்கம். அபிகோ அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய ஒரு பாஷையில கட்டி தழுவுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது மரங்களை கட்டி கொண்டு இந்த மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டத்துல 200க்கும் 200க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மரங்களை கட்டி தழுவி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இது ஒரு பெரிய இயக்கமா உருவாச்சு கர்நாடகால. இந்த சிப்கோ மற்றும் அபிகோ இயக்கம், அதாவது மரங்களை கட்டி தழுவி நாங்க இந்த மரத்தை என்ன செய்ய மாட்டோம், வெட்டக்கூட மாட்டோம்னு அவங்க போராடின போராட்டம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு வரலாற்று சம்பவமாக இருக்கு. அடுத்தது நர்மதா பச்சாவ் இயக்கம். இது நர்மதா ஆற்றினுடைய குறுக்குல ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அணை கட்டுறதுனால அநேக மக்கள் வீடுகளை இழந்து போயிருவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறி போயிடும். இதுதான் அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருந்தது. இது மேதா பட்கார் அப்படிங்கிறவங்களும் பாபா சாஹிப் அவரும் சேர்ந்து இதுல போராட்டத்துக்கு தலைமை ஏற்றாங்க. தலைமையேற்று அதனுடைய போராட்டம் அதிக அளவுல பேசப்பட்டது பரபரப்பா. கடைசியா அந்த போராட்டத்தின் அடிப்படையில அவங்க இன்னும் நர்மதா பச்சாவ் அணை கட்டுறத நிறுத்தி வைத்து விட்டாங்க.
அதற்கான சரியான ஏற்பாடுகளை செய்யாம நாங்க அதை கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு இங்க அணை வராது அப்படிங்கிற ஒரு உறுதியோட அந்த இயக்கத்தை நிறுத்தினாங்க. அடுத்தது தெகிரி அணி முதல் பாகிரதி நதிக்கு குறுக்க ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அரசாங்கம் முயற்சி பண்ணாங்க. அப்ப அந்த முயற்சிய மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த அணை கட்டுனா இன்னும் வந்து மக்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இருக்காது, அது வந்து மக்களை வந்து பாதிக்கக்கூடிய வகையில இந்த இயக்கம் இந்த அணை கட்டுறது இருக்கும் தெகிரி அணை அப்படின்னு சொன்னோன்னா அரசாங்கம் அவங்களுடைய அந்த போக்க அதாவது அவங்களுடைய அந்த மோதல் புரட்சிய அவங்க ஏற்றுக்கொண்டு அதையும் அவங்க நிறுத்தினாங்க. ஆக இயற்கை சூழலில பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஆட்கள் எழும்பி எழும்பி இந்த இயக்கங்களை பாதுகாக்கிறாங்க. அடுத்தது இந்த இயக்கத்தை நம்ம வந்து ஒவ்வொரு இயக்கமா பார்க்க போறோம். இந்த இயக்கத்தினால என்ன பயன்பாடு, காடுகள்ல என்ன பயன்பாடு அப்படின்னு பாக்குறோம். இப்ப இந்த காடுகள் வந்து அதிகமா இந்த இயக்கத்துல அதிக அளவுல பாதுகாக்கப்பட்டது என்னமோ காடுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன் இன்னைக்கு வந்து உலகத்துல அதிக அளவுல பூகம்பமும் வெள்ளங்களும் பஞ்சங்களும் வருது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெல்லாம் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறோ அங்கெல்லாம் இந்த பூகம்பங்களும் பஞ்சங்களும் பிரச்சனைகளும் வருது, பேரிடர்கள் வருவதற்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த பேரிடர் வராம தடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்னா காடுகளை நம்ம வளர்க்கணும், காடுகளை பாதுகாக்கணும். மேற்கொண்டு புதிய காடுகளை நம்மளால ஏற்படுத்த முடியலன்னா கூட நம்ம இருக்கிற காடுகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயமா இருக்கு. அப்ப இந்த காடுகள் அதனுடைய பயன்பாடு என்ன அப்படிங்கிறத மனிதர்கள் அறிந்தாதான் காடுகளை பாதுகாப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம காட்டுக்குள்ளேயே குள் சுற்றுலா காட்டுக்குள் சுற்றுலா அங்க போறாங்க, அது பாட்டு அந்த விலங்குகள் அமைதியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த விலங்கை போய் காட்சி பொருளா பாக்குறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, காட்டுக்குள்ள கூட போய் அந்த சுற்றுலா தலமாக அமைத்து அதையும் பார்க்கிறாங்க. அப்ப இதனால என்ன ஆகும், அங்க இருக்கக்கூடிய இயற்கை நிலை மாறும், அந்த விலங்குகள் தானா ஒரு இயல்பாக வந்து போகக்கூடிய நிலைமை மாறும். யாரும் வந்துருவாங்களோ நம்மளை தாக்கிடுவாங்களோன்ற பயம் அந்த விலங்குகளுக்கு அதிகமா ஏற்படும். இரண்டாவது, இந்த காடுகள் அழிக்கப்படும் போது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய விகிதம் குறைந்து விடும். அப்ப இந்த காடுகளை ஏன் அழிக்கணும், இதை அழிக்கிறதுனால பிராணவாயு கோளாறுகள் இன்னைக்கு வந்து அதிகமா பாக்குறோம், மூச்சு திணறல் வருது, பிராணவாயு கோளாறுகள் வருது. ஏன் வருது, இந்த COVID-19 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயெல்லாம் வந்தது, ஏன் வந்தது, அதோட தீவிரம் என்ன என்னன்னா மூச்சு விடுவதுல சிரமம், ஆக்சிஜன் அளவு குறைந்து விட்டது. இப்படிப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன, வளிமண்டலத்துல ஆக்சிஜனுடைய அளவு குறைக்கப்பட்டது. அப்ப அதனால நம்மளுடைய உடல் பாகங்களை அதால சமநிலைப்படுத்த முடியல. அப்ப வளிமண்டலத்துல சமநிலைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான அமைப்பு என்னது, காடுகள். அடுத்து இந்த மழை வருது அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாம் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்ப இந்த மழையை கொடுக்கறது யார் அப்படின்னா இந்த காட்டு பகுதியில் காடை ஒட்டி இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம போனாலே நல்லா குளுகுளுன்னு இருக்கும். அந்த மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆற்றல், இந்த ஆவியாக கூடிய தன்மை நீருக்கும் காட்டுக்கும் தான் உண்டு. அப்ப இந்த மழை அளவு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதிக அளவுல காடுகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மழை அதிகமா இருக்கு. இப்ப நீங்க இந்த ஹில் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய மலை வாசஸ்தலங்கள் மலைவாடிலங்கள்லாம் போனீங்கன்னா அப்படியே அதிகமான மரங்களை நம்ம பார்க்க முடியும், அதிகமான காட்டு பகுதிகளா அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் அங்க மழை அதிகமா இருக்கு, அந்த ஆவியாகுதல் கட்டுப்படுத்தப்படுது. அப்ப இதை வந்து எப்படி வந்து நம்ம இன்னும் அதிகப்படுத்தலாம், எப்படி மழைப்பொழிவு அதிகப்படுத்தலாம், எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும், காடுகளை பாதுகாக்க வேண்டும். இனி நம்ம காடை வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லை, காடை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அடுத்தது மண் அரிப்பை தடுக்கணும். இன்னைக்கு மண் அரிப்பு அப்படிங்கிறது நம்ம பகுதிகளில் ரொம்ப கிடையாது, ஆனா இந்த மலை பகுதிகளில் மண் அரிப்புன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு இது. அடிக்கடி வெள்ளம் வரக்கூடிய பகுதிகளில் மண் அரிப்பு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். வெள்ளம் வரும்போது மண் என்ன செஞ்சிடும், அரிச்சிட்டு போயிடும். இதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு எந்த இடத்துல அவங்க அந்த மரங்கள் அதிகமா இருக்கோ அல்லது தேவையோ அங்க அதிக மரங்களை வாங்கி நடும் பொழுது இந்த மண் அரிப்பு தடுக்கப்படுகிறது.
அடுத்து காட்டுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னெல்லாம் நமக்கு கிடைக்குது. காட்டுல இருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு உணவுப் பொருட்களாக கொட்டை வகைகள், அதாவது நட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி வகைகள், விதை வகைகள், தேன், முக்கியமா காட்டு தேன், அது நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம காடுகள்ல இருந்து விளைஞ்சு வரக்கூடிய சில பழங்கள், அதெல்லாம் வந்து அந்த காட்டு பகுதியில தான் விளையும். நம்ம ஊர்ல என்னதான் நீங்க தண்ணி ஊத்தி வளர்த்தாலும் விளையாது. அடுத்தது மூலிகைகள், வித்தியாச வித்தியாசமான மூலிகைகளை இன்னைக்கு நீங்க சித்த மருத்துவம் எடுத்தீங்கன்னா அதுல ஃபுல்லாவே மூலிகை வைத்தியம் தான். அதிக அளவுல அவங்க வந்து மூலிகைகளை தான் பயன்படுத்தி, அந்த காலத்துல எங்கெங்க மருத்துவர்கள் இருந்தாங்க, எங்க ஆஸ்பத்திரி இருந்தது, மருத்துவமனைகள் எங்க இருந்தது, ஆங்கில வைத்தியமும் கிடையாது. அப்ப என்ன செஞ்சாங்க, இங்க இருக்கிற இந்த பச்சிலை போன்ற சின்ன சின்ன மூலிகைகள், வீடு பக்கத்துல வளரக்கூடிய கீழா நல்லி, பச்சிலை, இப்படிப்பட்ட அந்த விஷயங்களை வச்சுதான் அவங்களுக்கு தேவையான வளங்களை வந்து கொடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை, இந்த மூலிகைகள் எல்லாத்துக்குமே இருக்கு. நோய்க்கா, நோய்க்கு இருக்கு, கட்டுக்கா, காயங்களுக்கா, அதுக்கும் போடலாம் இந்த மூலிகைகள். தலை முடி வளர்றதுக்கு தேங்காய் எண்ணெயில சில மூலிகைகளை போடுவாங்க, போட்டு விற்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வெட்டி வேர், ஆவாரம், மற்ற சில மூலிகைகள் எல்லாம் போட்டு அதை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. வாழ்வாதார தேவைகளுக்கு வளங்களை கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் தேவை, ஒரு வீடு கட்டுறதுக்கு மரங்கள் வேணுமா, பலகைகள் வேணுமா, இதெல்லாம் எங்க வேணும், எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த காட்டு பகுதிகள்தெல்லாம் நல்ல உறுதியான மரங்கள் நமக்கு கிடைக்கும். அப்ப அதெல்லாம் வந்து யார் நமக்கு கொடுக்குறா அப்படின்னா இந்த காடு. அப்படிப்பட்ட காடுகளை பாதுகாக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமையா இருக்கு. அப்ப இந்த காட்டு பகுதிகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம். இந்த நன்மைகளை நம்ம தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த காடுகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம். காடுகள்ல இருந்து மரங்களை வெட்டக்கூடாது, காட்டு விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்த கூடாது, அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீணடிக்க கூடாது. அடுத்து இந்த சுற்றுச்சூழல் வரலாற்றுல பாத்தீங்கன்னா இந்த பசுமை அமைதி இயக்கம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே நம்ம சொல்லலாம். இந்த பசுமை அமைதி இயக்கம் இதை இவங்க கொண்டு வரும்போது ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாரும் வரல. அப்ப கிரீன் பீஸ் மூமெண்ட் அப்படின்னு இதுக்கு பேரு ஆங்கிலத்துல. இப்ப இது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா யூனிடேரியன் திருச்சபை, நாங்க இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம். அமெரிக்க கண்டத்துல இருக்கக்கூடிய கனடா பகுதியினுடைய ஒரு, கனடா பகுதியில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழல் அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. 1971 தொடங்கப்பட்டுச்சு. இதுக்கு நிறைய வந்து மீடியான்னு சொல்லக்கூடிய ஊடக தொடர்பு உண்டு. ரெண்டாவது, இது ஒரு பிரச்சார அமைப்பு. பிரச்சாரம்னா என்னது, இந்த சுற்றுச்சூழலை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப அந்த பிரச்சாரத்துல மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும், இதனுடைய பயன்பாடெல்லாம் இது, இதை நம்ம இப்படிதான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன காரியங்களை குறிச்சு அவங்க பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா, கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதாவது பெருங்கடல் கடல்கள்ல இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய இனங்கள், அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க முதல் கட்டமா சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 1970 இவங்க வந்து ஒரு கடலுக்கு போய் கடல்வாழ் உயிரினங்களை எப்படி பாதுகாக்கலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய உயிரினங்கள் வந்து பழைய காலத்துல இருந்தது இல்லை. கடல் குதிரைன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு விலங்கு இருக்கும் பாத்தீங்கன்னா, இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும், மீன் மாதிரி தான், மீன் வகை தான், ஆனா அதுக்கு முகம் மட்டும் குதிரை மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே பார்க்கக்கூடிய உயிரினங்கள். ஆமையில நட்சத்திர ஆமை, அந்த ஓடு வந்து நட்சத்திரம் மாதிரி டிசைன்ல இருக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியாத சில அதிசயமான பிறவிகள். முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா இந்த கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் கடல் குச்சின்னு இருக்கும், நல்லா இவ்வளவு நீளத்துக்கு, இந்த விரல் நீளத்துக்கு இருக்கும். நம்ம ஸ்லேட்ல எழுதணும் அப்படின்னா எழுதும், போர்டுல எழுதணும்னா எழுதும். அது ரொம்ப ஆசையா நாங்க எடுத்து விளையாண்ட நாட்கள் உண்டு. அப்ப இன்னைக்கு நம்ம அதை போனோம்னா கன்னியாகுமரி கடற்கரையில பார்க்க முடியல. அதெல்லாம் வந்து ஒரு உயிரினமா இருந்து அதனுடைய அந்த ஓடுகள் செதில்களா இருந்த ஒரு பொருள் தான். அப்ப இன்னைக்கு அந்த உயிரினம் இல்ல. ஜெல்லி மீன் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் கடற்கரையில நம்ம அதிகமா பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த ஜெல்லி இனம் மீன் வந்து ரொம்ப
குறைவாக இருக்கு, சில பகுதிகளில் மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த உயிரினங்கள்லாம் அழிஞ்சுகிட்டு இருக்கு, அந்த உயிரினத்தை எப்படி பாதுகாக்கலாம் பாத்தீங்கன்னா, அங்க ஒரு தீவு அவங்க எடுக்கிறாங்க, அதை ஒரு குறிப்பா வச்சு அதை அவங்க ஏற்படுத்தினாங்க. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட குழு, அந்த குழு போய் கடல் வாழ் உயிரினங்கள் அழியறதுக்கு நாங்க ஒரு உதாரணம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி, ஒரு அலாஸ்கா பகுதியில இருக்கக்கூடிய ஆம்சிட்கா அப்படின்னு ஒரு தீவை தெரிந்தெடுத்தாங்க. அந்த தீவுல மட்டும் பாத்தீங்கன்னா இருக்கிற உயிரினங்களை கணக்கிட்டாங்க. அப்ப இதுல ஏற்கனவே வாழ்ந்த உயிரினங்கள் எவ்வளவு, அப்ப அந்த உயிரினங்களை வச்சு 3000க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இன்னைக்கு அழிவின் விளிம்புல இருக்கு. அப்ப அந்த அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களை நம்ம பாதுகாக்கணும், அதனுடைய அழிவை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அமைதியான முறையில தான் அந்த போராட்டமும் நடைபெற்றது. சோ பசுமை அமைதி இயக்கம்னா பசுமையான விஷயத்த நான் கொண்டு வரணும், அதுக்கு நான் போராடினாலும் பரவாயில்லை, போராடினாலும் நான் பசுமையான ஒரு சமுதாயத்தை, பசுமையான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு பசுமை அமைதி இயக்கம் கொண்டு வராங்க. இப்ப இதுல பாருங்க, அரசாங்க நிறுவனங்களுடைய பங்கு என்ன, அரசாங்கம் சாரா நிறுவனங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் நிதி உதவி செஞ்சு என்னைக்கு வந்து ஒரு நிதி உதவியோடு கூட ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது, அமல்படுத்தும் போது அங்க ஒரு மகத்தான வெற்றி இருக்கும். அப்ப இந்த அரசாங்க நிறுவனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, நிதி உதவி கொடுக்குறாங்க. உலக சுகாதார நிறுவனம், உலகத்துல பஞ்சத்தை போக்கணும், பட்டினிய போக்கணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சொல்லி புவி உச்சி மாநாடு வைக்கிறாங்க ரியோடி ஜெனிரோல. அங்க வச்சு சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கலாம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம்னு சொல்லி பல்வேறு விதமான அந்த அறிக்கைகளை வெளியிடுறாங்க. அது அத்தனை நாடுகளும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சிகளை எடுக்கிறாங்க. அப்ப அதுலதான் வந்து இந்த பிளாஸ்டிக் பொருட்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும்னு முதல்ல வெளிநாடுகள்ல கொண்டு வர்றாங்க. அப்ப இந்த உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க போல அரசாங்கத்தின் கீழே இருந்து செயல்படக்கூடிய இவங்க என்ன செய்வாங்கன்னா, மத்திய அரசுக்கு அவங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பிச்சு இதுல நீங்க இதெல்லாம் செய்யணும்னு அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கி அந்த விஷயங்களை அறிக்கை தாக்கல் செய்வாங்க. இந்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கட்டளை கொடுத்து இதெல்லாம் செய்யுங்க, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, வனவிலங்கு வாரம் கொண்டாடுங்க, இந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு கொண்டு வராங்க. ஆக இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த 12 யூனிட், இதுல 12 அலகுகள்ல நம்ம படிச்சிருக்கோம். முதல் பாடத்துல இருந்து நம்ம இப்ப வருவோம், ஒரு திருப்புதல் நம்ம பண்ண போறோம். இந்த முதல் பாடத்துல இருந்து பார்க்கும்போது சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல், உயிர்கோளம் அப்படிங்கிறோம். உயிர்கோளத்துல பார்த்தோம்னா நீர்க்கோளம், நிலக்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம், இப்படி இந்த கோளங்கள் 4 வகையா பிரிக்கிறாங்க. நீர், நிலம், காற்று, இந்த 3 பாதுகாக்கிறோம். ஏன் அப்படின்னா அது மாசுபடுது. இது மாசுபடுவதற்கு காரணம் என்னன்னா மனிதனுடைய செயல்பாடுகள். அப்ப மனிதர்களுடைய செயல்பாடுனால நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு அதிகரிக்கிறது, இப்படி எல்லாமே கூடுது. இதை பாதுகாக்க போறது யாரு? இதுதான் இன்றைய சமுதாயத்துல கேள்விக்குறி. அவங்க பாதுகாப்பாங்க, இவங்க பாதுகாப்பாங்க அப்படின்றது இல்லை. இன்றைக்கு நம்ம தான் பாதுகாக்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். எத்தனையோ குளங்கள் மூடப்பட்டுருச்சு, எத்தனையோ ஏரிகள் மூடப்பட்டுருச்சு, எத்தனையோ ஆறுகள் வற்றி போய் விட்டது. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையவாது நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இதுக்கு உலக நிறுவனங்கள் முயற்சி எடுக்கிறாங்க, அரசாங்க நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், இதெல்லாம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், இவங்க எல்லாம் முயற்சி எடுத்து எப்படியாவது இந்த சுற்றுச்சூழலை அழிந்து விடாமல் வருங்கால சந்ததிக்கு நிலைத்த தன்மையுள்ள பயன்பாடாக கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறாங்க. அந்த காலத்துல அரசர்கள் அதற்கு முயற்சி எடுத்தாங்க, மரங்களை வளர வச்சாங்க. ஆனா அதே சமயத்துல சுற்றுச்சூழல் அழிவதற்கும் அவர்கள் காரணமாக வேட்டையாடுறது, மரங்களை வெட்டுறது, காட்டு பகுதிகள்ல இதுக்கெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில அதெல்லாம் சட்டத்தின் மூலமாக
பாதுகாக்க வேண்டிய பொருட்களாக கொண்டு வரப்பட்டுருச்சு. வனவிலங்கு சட்டம், பாதுகாப்பு சட்டம், மாசு கட்டுப்பாட்டு சட்டங்கள்லாம் கொண்டு வந்து பாதுகாக்கிறாங்க. அதை போல தனிநபரான ஒவ்வொருவரும் நாமளும் ஒரு உறுதியோட சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்ற உறுதி எடுத்தோம்னா அதுதான் இந்த பாடத்தை நம்ம படிச்சதுக்குரிய வெற்றியாக அமையும். நன்றி, வணக்கம்.